அண்மை செய்தி. கிருஷ்ணகிரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமையில் கைதான சிவராமன் போலி NCC பயிற்சியாளர் என்பது தெரிய வந்திருக்கிறது. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் போலி NCC பயிற்சியாளர் என்று அம்பலமாகியிருக்கிறது. கிருஷ்ணகிரியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் முக்கியமான குற்றவாளியாக சிவராமன் கைது செய்யப்பட்டார். அவர் NCC பயிற்சியாளர் என்று அறியப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர் போலி NCC பயிற்சியாளர் என்பது தெரிய வந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 17 பேர் சென்ற அந்த பயிற்சி முகாமில் 13 மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. இந்நிலையில் அதில் கைது செய்யப்பட்ட சிவராமன் போலி NCC பயிற்சியாளர் என்பது தெரிய வந்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பழனிவேல். பழனிவேல், ஒரு போலி NCC பயிற்சியாளர் அப்படின்னு அம்பலமாகி இருக்கிறது, அவரை எப்படி அந்த பள்ளியில சேர்த்துக்கிட்டாங்க? அந்த பள்ளி இது தொடர்பான என்னென்ன தகவல்களை கொடுத்திருக்கு? கார்த்திகா, கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் அருகே கூடிய கந்திக்குப்பம் பகுதியில் இயங்கக்கூடிய தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஒரு NCC முகாமிற்கு சென்ற 17 மாணவிகள் அதுல கலந்துகிட்டாங்க. இதுல ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். 13 மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு நடந்ததாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக 9 பேரை போலீசார் கைது செய்திருக்காங்க. இதுல முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடியவர் சிவராமன். அவரே நேற்று இன்று அதிகாலை போலீசார் சுற்றி வளைத்து கைது செஞ்சாங்க. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா பல்வேறு புது புது தகவல்கள் வெளியாகி வருகிறது. குறிப்பாக NCC பயிற்சியாளர் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு தனியார் பள்ளியில் போய் ஒரு பயிற்சியானது வழங்கி வந்திருக்கிறாரு. இப்போது முதல்கட்ட விசாரணையில் வந்து இவர் வந்து போலி NCC பயிற்சியாளர் என்பது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு NCC பயிற்சியாளர் என்பது மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய நிறுவனத்தில் அவர்கள் முறையாக பயிற்சி பெற்று அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அந்த நிறுவனத்தின் கிளை அலுவலகம் தமிழகத்துல சேலத்துல இயங்குது. ஒரு பள்ளியில, அதாவது ஒரு தனியார் பள்ளியில NCC படை உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த தனியார் பள்ளி முறைப்படி இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த NCC பயிற்சி மையத்தை அணுக வேண்டும். அவர்கள் முதன்மை கல்வி அலுவலர்களை அணுகி இந்த பள்ளிக்கு NCC பயிற்சி தேவை என அணுகி இருக்கிறார்கள். பயிற்சி கொடுக்கலாமா, அந்த பள்ளி தகுதியான பள்ளியா என கேட்பார்கள். அப்படி முதன்மை கல்வி அலுவலர் அந்த பள்ளிக்கு பயிற்சி கொடுக்கலாம் என தடையில்லா சான்றிதழ் வழங்கிய பிறகு அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை அழைத்து அவர்களுக்கு NCC பயிற்சி வழங்கப்படும். அப்படி பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் தான் மாணவிகளுக்கு, அதாவது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு NCC பயிற்சியானது வழங்கப்படும். ஆனால் இந்த விதிமுறைகள் எதுவுமே பின்பற்றப்படவில்லை. இவர் சிவராம் என்பவர் போலி NCC பயிற்சியாளராக இருந்திருக்கிறார். போலியாக ஆவணங்கள் தயாரித்து இவரே அந்த தனியார் பள்ளிகளை அணுகி நான் NCC பயிற்சியாளர், தங்கள் பள்ளியில் NCC பயிற்சி அளிக்கிறேன் என ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை பெற்றுக்கொண்டு இவர் கடந்த சில 5-6 மாதங்களாக இது போல ஒரு பணியில் ஈடுபட்டு வந்திருக்கான்னு தெரிய வருது. இவர் பயிற்சியாளர் என்பதற்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்த ஒரு ஆவணங்களோ எதுவுமே இல்லை. மாவட்ட நிர்வாகத்தை கேட்கும் போது NCC பயிற்சிக்குன்னு நிறைய விதிமுறைகள் இருக்குது. ஒரு ராணுவம் போல் ஒரு கட்டமைப்பு கொண்டதுதான் அந்த NCC பயிற்சி என்பது. அப்படி வரும்போது முறையாக அனைத்து விதிமுறைகளுமே பின்பற்றப்பட வேண்டும். மாணவ மாணவிகள் பாதுகாப்பு, அதே போல் அவர் இருக்க தங்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய முழு பாதுகாப்பு, அவரோட ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு விதிமுறைகள் இருக்கிறது. ஆனால் அந்த விதிமுறைகள் எதுவுமே இந்த விஷயத்தில் கடைபிடிக்கப்படவில்லை. முதற்கட்டமாக இவர் ஒரு போலியான நபர் தான் தன்னை பயிற்சியாளராக முன்னிறுத்தி கொண்டு இது போல செயல் ஈடுபட்டிருக்காங்கன்றது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மகேஸ்வரி நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக பள்ளி நிர்வாகம் இந்த போலி ஆவணத்தை கொண்டு அவரை அனுமதித்து இப்போ ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கக்கூடிய அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீதும் முதன்மை கல்வி அலுவலர்களும் சரி கல்வித்துறை அதிகாரிகளும் அந்த பள்ளி மீது நடவடிக்கை எடுப்பதற்கான விசாரணை மேற்கொண்டு அதற்கான முதற்கட்ட ஆய்வு அறிக்கைகளை சென்னைக்கு அனுப்பியிருக்காங்க. மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த மாணவி பாலியல் வன்கொடுமையில் சிக்கியவர் போலி NCC பயிற்சியாளர் என்பது அம்பலமாகி இருக்கிறது. தொடர்ந்து அந்த பள்ளியின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. கிருஷ்ணகிரியில் NCC பயிற்சிக்கு சென்ற 17 மாணவிகளில் 13 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் NCC பயிற்சியாளர் என்று சொல்லப்பட்ட சிவராமன் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர் போலி NCC பயிற்சியாளர் என்பது அம்பலமாகி இருக்கிறது. இதுவரை இந்த வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் புகாருக்குள்ளான தனியார் பள்ளியில் மட்டும் சிவராமன் NCC பயிற்சியாளராக இருந்திருக்கிறார். இந்த NCC பயிற்சியாளராக இருப்பதற்கு பல்வேறு விதிமுறைகள் இருக்கக்கூடிய நிலையில் அதனை எல்லாம் மீறி இவர் போலி NCC பயிற்சியாளராக அங்கு கிட்டத்தட்ட 5 மாதங்களாக பணியாற்றி இருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கிறது.